ஏண்டா எவனுமே என்ன நம்ப மாட்டீங்க? என்னைக்காச்சும் நான் போய் சொல்லிருக்கறனா? ஏண்டா மாரிப்பா? கழுதைக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா. கழுதைன்னா எலிஃபன்ட். சும்மா போய் விடாதே. எலிஃபன்ட்னா யானை. ஓ, அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? தலப்பா சாரி, உன் பலகை எடுத்துக்க, நான் வடக்கால போறேன். டேய், வடக்கால போகாதே. இன்னைக்கு வடக்கால சூலம். இந்த கடுக்கெல்லாம் யாங்கிட்ட குடுக்காத. டேய், கால் போடு. டேய். ஹாய். அடே. அடே. டேய் மாரிப்பா. டேய் மாரிப்பா. டேய் சின்ன பையா. பையா. டேய் சக்கரை. தலப்பா சாரி. சக்கரை. தலப்பா சாரி. சக்கரை. இத தூக்குமா என்னடா தூக்கு சொன்னா பராக் பாக்குற நான் தூக்க மாட்டேன் ஏம்மா எனக்கு அந்த நீல கல்லு கடுக்கன் தரேன்னு சொன்னி இல்ல தரண்டா ராஜா அதுல பாரா சக்கர இந்த கடுக்கன் இருக்கே கடுக்கன் இது அடிக்கடி என் காதுல பேசும் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு சொல்லிருக்கு இது சொன்ன உடனே உனக்கு நான் தரேன் தூக்கு தருயா தரேன் தரு இல்ல ஓ மேல சத்தியமா தரேன் தூக்கு அப்ப சரி பலகானுங்க என்னடா என்ன அப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்டேன் அது என்ன எப்ப பார்த்தாலும் சக்கரைவே பலக தூக்க வைக்கிற நாங்கெல்லாம் இல்லையான்னு என் கூட சண்டைக்கு வந்துட்டானுங்க அப்புறம் அப்புறம் என்ன எனக்கு சக்கரைக்கு உள்ள பாசமே வேற அவனுக்கு தான் பலகை தூக்குற உரிமையை கொடுத்துருக்கேன்னு அவனுக்கிட்ட அன்பா சொல்லி பார்த்தேன் அவனுக்கு கேட்கல எனக்கு வந்தது கோபம் எடுத்தேன் பெரிய ஊழிய மூஞ்சிய பணங்கா கீற மாதிரி கீறி போடுவேன் ஊடு கட்டம் பாரு ஆசாரி இங்க பாரு அவனுக்கு சொன்னாங்கன்னா பலக தூக்க வச்சிராத அப்புறம் எனக்கு கடுக்க கிடைக்காது சேச்சா யாரு என்ன சொன்னாலும் பலகை தூக்குறது நீதான் இந்த கடுக்கன்னு உனக்கு தான் பாத்தியா பாத்தியா என் வீட்டு வேலை உன் வீட்டு வேலைன்னு பிரிச்சு பேசுறிய அது நம்ம வீட்டு வேலை அதை நான் அப்புறமா செஞ்சு முடிக்கிறேன் முதல்ல நம்ம பாப்பாவை பாப்போம் எந்த பாப்பா அட போப்பா நம்ம பயில்வானோட செட்டப் பாப்பா மறுபடியும் கட்டில் உடைஞ்சு போச்சா அதையா கேக்குற அந்த ஆள் தினமும் உடம்ப தேத்துறேன் உடம்ப தேத்துறேன்னு 500 தடவை கரலா கட்டி சுத்திட்டே இருக்காரு தினமும் 200 தடவை தண்டால் எடுக்கிறாரு தினமும் 300 தடவை வெயிட்ட தூக்குறாரு எல்லாம் முடிஞ்சு அசதியா வந்து கட்டில படுத்து தூங்கிடுறாரு நான் ஆசையா எழுப்பினா தேடி தூக்கத்துல எழுப்பினான்னு சொல்லிட்டு கட்டல போட்டு உடைச்சிடுறாரு எல்லா ஆசையும் மனசுல வச்சு வெம்பிக்கிட்டு இருக்க பாப்பா அழாத பாப்பா பொண்ணு கழுதா என்னால தாங்கிக்க முடியாது உன் கவலை தீக்க நான் இருக்கேன் நானும் இருக்கேன் எது நீ இருக்கிறியா இப்பதான் செஞ்ச சட்டி மாதிரி ஒரு மூஞ்சி அதுல மீசிய இப்பதான் எட்டி பாக்குது இவ கவலை நீ தீக்க போறியா போடா அளவு கோலாலே அடிச்சு கொண்டுடுவேன் போடா பாப்பா அழாத பயில்வான் மாதிரி எனக்கு கை பெருசு இல்ல காலு பெருசு இல்ல மூக்கு பெருசு இல்ல ஆனா மனசு எனக்கு ரொம்ப பெருசு தொட்டுப்பாரு அழாத உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் தீத்து வைக்கிறேன் யாருப்பா அந்த பயில்வான் வரான் பயில்வான் வர்றானா எங்கடா வந்த பாப்பா கால பாக்க சொல்லிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன் எது வரைக்கும் சேச்சே தப்பா நினைக்காதீங்க பாப்பா கால இல்ல கட்டில கால தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அதான பார்த்தேன் ஒழுங்க வேலைய கவனி என்னடி இங்க நின்று பல காமிச்சிட்டு இருக்க படி உள்ள சரியான நேரத்துல வந்து எங்க வேலையை கவனிக்கிறது ஹிமகிரி தனயே ஹே மலத்தே ஹிமகிரி
மலத்தே மாமவ ஹிமகிரி தனயே மலத்தே அம்பயீஸ்வரி ஸ்ரீலலிதே மாமவ ஹிமகிரி தனயே மலத்தே ஆயிரம் காது அப்போ உனக்கு புரியாத பாஷையில நான் முதலாளியே கேட்டிருப்பேன். யாரு இவ? இவ முதலாளியா? இவ முதலாளின்னா அப்ப நான் தொழிலாளியா? தூளை எடுத்துட்டு போயிடுவியா? என்ன மீறி இந்த தூளை இப்ப நீ எப்படி எடுத்துட்டு போறேன்னு பாக்குறேன். என்ன சரி, இதுக்கு போய் இவ்வளவு கோச்சுக்கிறிய? ஓபம் ஒண்ணு இல்ல, ரொம்ப ஒரு விளக்கம் சொன்னேன். இந்த செல்லப்பன் ஆசாரியை யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. தூள் என்ன தூள், கட்டையும் சேர்த்தர்ற. இதை எடுத்துட்டு போய் அடுப்பும் பத்த வைக்கலாம், இடுப்பு மேலையும் அடிக்கலாம், வெத வெதன்னு வெந்நீர் வச்சும் குளிக்கலாம், குளிரும் காயலாம், இதை நானே தூக்கியும் விடலாம். அப்புறமா உன் வீட்டு பக்கமா வர்றேன். எதுக்கு? சும்மா ஒரு உறவு முறை வளர்த்துக்கிட்டா. இந்த கட்டை தூள் எல்லாம் கொடுத்தத அம்மா கிட்ட சொல்லிடாத. பொதுவா எனக்கு ஏழைகினாலே இறக்கம் ஜாஸ்தி. அது பொம்பளை ஏழைகின்னா கண்ணீரே விட்டுருவோம்ப்பா. இன்னைக்கு நீ நல்லா பாடின ராஜா, இன்னைக்கு தான் உனக்கு தொண்டையே திறந்து இருந்தது. போறவளே பெண்மயிலே ஏறிக்காரமேலே தாமரை தனியா இருக்கும்போது தகராறா பண்ற? மோவன மவன வெட்டி கழகி போட்டுருவேன். வாடா. ஆசாரி, என்னாச்சு ஆசாரி? தேவர் ஒரு கட்டில் செய்ய சொன்னாரு, அதுக்கே கையில கைத்த புடிச்சுக்கிட்டு அப்படி இப்படி வீசினாரு. அது
இப்படி நீளமும் இப்படி அகலமும் வேணும்னாரு. எல்லாரும் உனக்கு இப்படி தான் அளவு சொல்வாங்களா? ஏய், இந்த பாரு, தொழில் விஷயத்துல தலையிடாத, சிசி நான் மட்டும் இரு. அது சரி, உன் கண்ணல என்ன கண்ணீர் வருது? அது இவ்வளவு பெரிய கட்டி செய்ய சொன்னாரேன்னு ஆனந்த கண்ணீர் வருது. அதே ஏன்டா குடாஞ்சு குடாஞ்சு கேக்குறீங்க? போடா. இதே போடா. ஏய் பாலு, நீ போய் பாப்பா வீட்ல பயில்வானோட செருப்பு இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வா. எதுக்கு? அடே, அவன் என்ன வீட்டுக்கு வர சொல்லிருக்கான். வாசல்ல பயில்வானோட செருப்பு இருந்தா அவன் வீட்டுக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். வெளியே போயிட்டான்னா செருப்பு இல்லேன்னு அர்த்தம். இதையே அவதா சொல்லி அனுப்புனா நீ போய் பாத்துட்டு வா. எப்பவும் எனக்கு பாக்குற வேலை தானா? பாத்தியா, எதுலயும் பொறுமை வேணும் பாலு. பொறுமை எருமை விட பெருசு. முதல்ல அவளை எனக்கு சரி பண்ணிக்கிறேன், அப்புறம் நான் உனக்கு சரி பண்றேன். நிஜமா? எனக்கு அப்புறம் எல்லாம் உனக்கு தானடா பாலு. போடா. சரி சரி. என்னடி வாசல்ல நின்னு நெளியிற? குளிக்கணும், போய் வெண்ணி விடுப்பா. சரிங்க. டேய் பிச்சை, எங்க வாடா. செருப்பு அறந்து போச்சு, போய் தச்சிட்டு வாடா. ஐயோ வேணங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, தைக்க கூடாதுங்க. வெள்ளிக்கிழமை செருப்புல ஊசிறங்கடா. விடுறி, போடா. டேய், ஒரு செருப்பு தானே அறந்திருக்கு, எதுக்கு ரெண்டு எடுத்து போற? ஒன்ன போட்டுட்டு ஒன்ன எடுத்துட்டு போ. எதுக்கு டி இன்னொரு செருப்பு? ஒன்னு அடிக்கிறக்கா? போடா, போடி உள்ள ஓடினா. எதுக்கு செருப்ப பத்தி இவ்வளவு அழட்டிக்கிறா? ஏ குருவி சிட்டுக்குருவி, உன் ஜோடி எங்க? கூட்டி கிட்டு. ஏ குருவி சிட்டுக்குருவி, உங்களுக்கு எல்லாம் அறிவு எங்கடா போச்சு? கால்ல போட வேண்டிய செருப்பை கையில மாட்டிட்டு போறீங்க, ஏன்டா ஊர் பேர கெடுக்கறீங்க? பாடுவா, யாரா இருந்தா போடா கல்ல, போடா போடா தேங்காய் தலையா போடா. ஏ குருவி சிட்டுக்குருவி, உன் ஜோடி எங்க? ஏ கூட்டி கிட்டு. பாப்பா, நீ எங்கே இருக்கிறாய்? உன் அன்பு மலையிலே நினைவதற்காக நான் ஓடு ஓடி வந்திருக்கிறேன். என்னை ஏமாற்றாதே, வந்து மலையை சரமாரியாக கொட்டு பாப்பா. யாரா அது? நீ யாரா? எரி செருப்ப. செருப்பில் நானே உள்ள வந்த. ஏ குருவி பாப்பா, செருப்பு வெளியில காணோம். பயில்வான் ஊருக்கு போயிட்டானா இல்ல கால்ல போட்டு உள்ள உட்கார்ந்திருக்கானா? அவர் ஊருக்கு தான் போயிருக்காரு. 60 வழியை பார்த்து போறங்க உள்ள. ஆமாமா. சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் ஓணம். ஐயோ, இது என்ன தேக்கு மரமா? யோ, இந்த ஆசார் பத்தி உன விட்டு போதா பாத்தியா? இங்க என்ன மரத்தை பாக்க வந்த? ஐயோ பாப்பா, நீ தப்பா நினைக்காத, நான் தேக்கு மரமான்னு கேட்டது உன் உடம்ப. சும்மா ரோஸ் வுட்ல வார்னிஷ் பினிஷ் பண்ண மாதிரி பல பலான்னு ஆக்கியிருக்கானே, எந்த ஆசாரி உன்னை இப்படி இழைச்சி உருவாக்குனது? மேலையும் கீழே ஏத்தி விடுறீங்க. பின்னால கூட பாரு, அப்படி விட்டு வர. என்ன வேணும் இரு சொல்ற. அப்பாடா, அந்த ஆசாரி இங்க வருவான் எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் அவன் வர்றதுக்கு முன்னால நான் வந்துட்டேன். அவனை நம்பாத, அவன் நல்லவன் இல்ல. அவன் உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களுக்கு அல்வா கொடுத்துருக்கான். அதோட இல்ல, உன் அழகு என்ன, அவன் அழகு என்ன, நீ பௌர்ணமி மாதிரி, அவன் அம்மாவாச மாதிரி. என்கிட்ட வசதி இருக்கு, அழகு இருக்கு, என்ன சொல்ற? என்ன செய்யறது? பாப்பா,
இன்னைக்கு நடந்த குத்துச்சண்டை போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். என்ன ஏத்துறானே மாரிமுத்து விட்டே ஒரு குத்து ஆல் அவுட். இனிமே சுத்துப்பட்டி 8 கிராமத்துக்கும் நான் தான் பெர்மனன்ட் பைல்வான். இன்னி எனக்கு வெறி அடங்கல. யாராச்சும் குத்துற போறீங்க? என்னடி சத்தம்? அது ஒண்ணுலங்க கொல்லையில எறும்பு மடு கத்துதுங்க. ஆஹா வா இந்த சந்தோஷத்தை கொண்டாடிடுவோம். என்னடா கண்ணு, நான் சந்தோஷமா இருக்கேன், நீ கவலையா இருக்கிற? இந்த அடிக்கு எப்படியாவது எரிச்சல முடி வெளியே அமைச்சிடணும். நீங்க எங்கிட்ட அன்பா இருக்க மாதிரி நடிக்கிறீங்க, வர வர என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதடா கண்ணு. மளிகை கடைக்காரனுக்கு 1000 ரூபாய் பாக்கி, இதோட 4 தடவை வாழ அமைச்சிட்டா. இது ஒரு பெரிய சமாச்சாரமா? எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். பாத்திர சீட்டுக்காரனுக்கு 700 ரூபாய் கட்டணும். கவலைப்படாத, எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கிறான்ல அவன் பாத்துக்குவான். கறி கடைக்காரனுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கிறானே அவன் பாத்துக்குவான். என்ன எல்லா கடனையும் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் பாத்துக்குவான்னு எனக்கே சொல்லிட்டு இருக்க? கட்டில கீழே ஒருத்தர் இருக்கா, அவங்க கிட்ட பாதி கடனை ஒப்படைங்கடா. நான் இந்த உளியிலே அறுத்துட்டு சாக போறேன். ஐயோ வேண்டாம் சார். என்னடா உன் கூட எல்லாம் இருந்து என்னடா பிரயோஜனம்? நான் சாகத்தான் போறேன். சாகாதா, சாக போறேன். சாகாதா, தடுக்க என்ன ஊரா? ஐயோ ஒரு பொண்ணோட தனியா தங்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அது அநியாயத்துக்கு முட்டு முட்டு வந்து என்ன சார் இப்படி கோச்சுக்கிறா? பின்னடா இந்த கிராமமே உன்னை கிறுக்கு பையன் சொல்லுது. உன்னை கிண்டல் பண்ணவனுங்கெல்லாம் நீ ஆம்பளதான்னு மூக்கு மேல விரல வச்சுக்க வேண்டாம். இல்ல சாரு, கடல் அப்படி விளையாண்டதுக்கே தாவர கோச்சுக்குச்ச. அது கோபம் இல்லடா, பிகு பிகு. பொண்ணுங்கன்னா முதல்ல அப்படித்தான் நடந்துக்குவாளுங்க. இடா முயற்சி பண்ண புடிச்சிடலாம். நான் போற ஆசாரி. என்னமோப்பா, உனக்கு ஒரு நல்லது நடக்கட்டுமேன்னு தான் சொன்னேன், அப்புறம் உன் இஷ்டம். எங்காவது போ. எதுவும் நடக்கல, அதுக்குள்ள பாரு எத்தனை குட்டிக்காரன் போடுறான்னு பாத்து போடா டேய். ஒண்ணும் தெரியாதவங்கிட்ட ஏன் சார் இதெல்லாம் சொல்ற? ஆமா, உனக்கு சொல்லி கொடுத்த நீ கிழிச்சிட்ட, அவன் என் பின்னால சுத்தி சுத்தி வந்தா அதுக்கு நான் என்னடா பண்றது? அந்த கடுக்கனை முதல்ல குடுத்து தொலை, அதுக்குதான் அவன் பின்னால சுத்துறான். டேய் மைதா மாவு, அவனுக்கு தேவை இப்ப இந்த கடுக்கன் இல்ல வேற ஒண்ணு. அதென்ன சாரி? டேய் பேசாம வாடா, இல்லனா வாய்க்காட்டி புடிச்சு தள்ளி விட்டுருவேன். தும்ப நொள்ளு பண்ணிட்டு புண்ணாக்கு பிறந்துவேன். ஆ சாரி பூ சாரி. சே, வேற ரெண்டு கண்ணாலையும் பாக்கலன்னு வச்சுக்க, இத நான் நம்பி இருக்கவே மாட்டேன். நீ ஒண்ணும் முறைக்க வேண்டாம், நீ நினைக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள எந்த விதமான கசமுசாவும் நடந்திருக்காது. போதும் போதும், இனிமே நீ சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல. சாரி சக்கரை. ஏய் சக்கரை கண்ணா நில்லுமா? ராஜா நில்றடே. சக்கரை ஆசாரி கூப்பிடா. நில்லுடா. பூசாரி கூப்பிட்டா நிப்பியா? நில்றடே. டேய் நில்றடே. டேய் சக்கரை, என்ன கூப்பிட கூப்பிட ஒரே அடியா முறுக்கிட்டு நிக்காம போற? நில்றா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, பழிய வீடு. சக்கரை கிழக்கு சட்டை தலைக்கு எண்ணெய் வச்சிருக்கிற, இன்னைக்கு நீ குடிச்சுட்டியாட்டு இருக்குது, மொத்தத்துல ஆளே சுத்தம் ஆகிட்ட. சக்கரை என்ன முடிச்சிட்டியா? தாமரை இதுக்கு ஒண்ணுமே சொல்லலையா? பழைய வீடு நான் போனோம். தடுக்க கூட இல்லையா? நான் போனோம். ஏய் மூட்டை இறக்கி வை, இன்னும் எவ்வளவு விஷயம் பேசணும். இந்தா முதல்ல
இந்த பீடி குடி வாணா நான் பீடி குடிக்கறத நிறுத்திட்டேன் இதான்டா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சீங்கன்னா இன்னொரு விஷயத்தை விட்டுவீங்களே பழைய ஓடு இனிமே நான் கூட எல்லாம் பேச போறது இல்ல ஏய் உனக்கு நான் குருடா குரு துரோகம் செய்யாதடா குரு சாபம் பொல்லாது சிஷ்யா நான் சொல்றத கேளுடா நீ என் குரு இல்ல என்ன ஏமாத்துறவன் சக்கரே சக்கரே இந்த நீலக்கல் கடுக்கன்ற வாங்கிட்டு போடா கடுக்கன் எனக்கு வாணா அதுவும் மூஞ்சிக்கு தான் நல்லா இருக்கு நீயே வச்சுக்கோ நீ எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு என் நிலம ஆகி போச்சு இல்ல நான் எத்தனையோ பேர் காப்பு வச்சவன் இவன் எனக்கு திருப்பி வச்சிட்டான் நான் வைக்கிறம்பாரு ஆப்பு